فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فالسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. من يترككم مريادكم ري السلام يا بني الولي. இஸ்லாமிய வரலாற்றில் தடம் பதித்த சஹாபிய பெண்மணிகளை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். சஹாபிய பெண்மணிகள் இபாதத்துகளிலேயும் முசல்லாக்களிலேயும் முடங்கி கிடப்பவர்கள் அல்ல, போர்க்களத்தில் களம் கண்டவர்கள், வீர மங்கைகளும் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் சையதனா உம்மு அமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு வீர திருமகளாக சரித்திரத்தில் மிளிர்கின்றனர். அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மு அமாரா. கணவரும் மகனும் உஹுத் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உஹுத் யுத்தத்திலே கணவருக்கு மகனுக்கு மற்றும் சஹாபிகளுக்கு உணவுகளை தயார் செய்து கொடுப்பதற்கும், தாகித்தவர்களுக்கு தண்ணீர் ஓட்டுவதற்கும், காயம்பட்டவர்களுக்கு மருந்திடுவதற்கும் மாத்திரம் பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எனவே அந்த யுத்தத்திலே உம்மு அமாரா அவர்களும் உஹுத் யுத்த களத்திற்கு செல்கின்றார்கள். உஹுத் யுத்தத்திலே சில பின்னடைவு ஏற்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்பட்ட ஒரு சூழலில் இப்னு கமீஆ என்ற ஒரு மாபெரும் வீரன், அவனுடைய வீரனுக்கு அந்த வீரத்திற்கு உதாரணம் சொல்வார்கள், அவன் பதப்படுத்தப்பட்ட ஒட்டகத் தோளில் அவன் நின்று கொண்டு எத்தனை பேர் இழுத்தாலும் தோல்தான் கிழிந்து வருமே தவிர அவனை வீழ்த்த முடியாது என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு மாபெரும் வீரன் அந்த இப்னு கமீஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்கும் கொலை செய்வதற்குமாக தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக வந்தபொழுது அதை பார்த்து கொண்டிருந்த உம்மு அமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள் பாய்ந்தோடி சென்று தன்னுடைய வாள்களால் அவனை எதிர்கொள்கின்றார்கள். ஒரு பெண்மணி போர்க்களத்தில் மருந்திடுவதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் சென்ற பெண்மணி பெருமானாரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை பணயம் வைத்து ஒரு மாபெரும் வீரனை எதிர்கொள்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அமாராவை பார்க்கின்றார்கள். எதிர் நின்று களமாடுகின்ற உம்மு அமாராவின் மீது இப்னு கமீஆ வேகமாக வாளை இறக்கியதில் அவர்கள் தோளிலே பலத்த காயம் ஏற்பட்டது. இப்னு கமீஆ மாபெரும் வீரன், எனவே அவன் ஒரு பெண்ணை தாக்கியிருக்கோம் என்ற ஒரு உணர்வில் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். பொதுவாக அரபிகள் பெண்களை எதிர்த்து பெண்களோடு நின்று போரிட மாட்டார்கள். அரபிகளுடைய அது காஃபிராக இருந்தாலும் கூட அவர்கள்ட்ட அப்படி ஒரு போர் மரபு இருந்தது. அந்த காயத்தோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாள் உம்மு அமாரா செய்த ஆளுமையை போல வேறு யாரும் செய்யவில்லை என்று பாராட்டி இருக்கின்றார்கள். ரஹமத்திற்காக, பரக்கத்திற்காக, உம்மு அமாராவிற்காக துவா செய்தார்கள். அந்த காயம் ஆறுவதற்கு ஒரு வருஷம் ஆனது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தழும்பு, வீர தழும்பாக அது ஆகிவிட்டது. இவருடைய மகன், இவர்கள்
முதலில் ஒரு திருமணம் செய்தார்கள். அந்த திருமணத்தில் அந்த கணவர் ஷஹீதானதுக்கு பிறகு அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள், ஹபீப் என்றும் அப்துல்லா என்றும் இரண்டு பிள்ளைகள். அதற்கு பின்பும் ஒரு சஹாபியை மணமுடித்தார். அந்த சஹாபிக்கும் இரண்டு பிள்ளைகள். ஆக இரண்டு கணவரும் சஹாபி, இரண்டு பிள்ளைகள் சஹாபியான நான்கு பிள்ளைகளுக்கும் தாயாக இருந்தவர்கள் உம்மு அமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹுனைன் யுத்தம், அந்த ஹுனைன் யுத்தத்திலும் இவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அந்த யுத்தத்திலே சஹாபிகள் சிதறுண்டு ஓடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும் பொழுது உம்மு அமாரா அவர்கள் தான், இது என்ன பழக்கம், புறமுதுகிற்கு ஆட்டி ஓடுகின்றீர்களே என்று சப்தமிட்டு அவர்களை அழைத்து, அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். அன நபியுலா கதீபு அன இப்னு முத்தலிபு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக முன்னேறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் நபி என்பதில் பொய்யில்லை, நான் அப்துல் முத்தலிபினுடைய மகனாக்கும் என்று தன்னுடைய தாத்தாவின் பெயரை சொல்லிக்கொண்டு, அந்த யுத்தத்திலும் உம்மு அமாரா அவர்கள் போர் செய்து அவர்கள் உடம்பிலே 11 காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி போர்க்களத்தில் நின்று சண்டமாரிதம் செய்யக்கூடிய உம்மு அமாராவுடைய மகன் ஹபீப், அப்பொழுதுதான் முசைலமத்துல் கஸாப் என்ற நானும் நபி என்று வாதிட்டவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே வாழ்ந்தவன் ரசூலுல்லாஹ்விற்கு கடிதம் எழுதுகின்றான், அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியதை போல உங்களையும் நபியாக அனுப்பியிருக்கின்றான். ரசூலுக்கு அவன் எழுதுறான், பூமியை நாம் இரண்டாக பிரித்துக் கொள்வோம், நகர்ப்புறங்களை நான் தாவா செய்கிறேன், கிராமப்புறங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, நபித்துவம் பணி செய்ய சொல்லி அவன் கடிதம் எழுதவுடன் பெருமா அவன் தர்ம செய்யலமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவன் கஸாபு பொய்யன் என்று முசைலமத்தில் கஸாப் என்று அவனுக்கு சொல்லி அவனுக்கு கடிதம் எழுதினார்கள். வானமும் பூமியும் அல்லாவிற்கு சொந்தம், பொய்யனே ஒழுங்காக இஸ்லாத்திற்கு வந்து சேர்ந்து விடவில்லை என்றால் உன்னுடன் போர் செய்ய வேண்டிய வரும் என்று கடிதத்தை ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து விடுறான். இந்த உம்மு அமாராவுடைய மகனான ஹபீப் ரலியல்லாஹுவிடம் இந்த கடிதத்தை கொடுத்து விடுகின்றார்கள். தூதுவர்களை கொலை செய்வது அரபியர்களின் உலக வழக்கமும் அல்ல, சர்வதேச வழக்கமும் அது அல்ல. ஆனால் முசைலமா அவன் தன்னுடைய பொருளாதார செல்வத்தினால் நிறைய ஆட்களை சேர்த்து வச்சிருந்தான், எல்லாத்துக்கும் வாரி வழங்குறான். அதனால அதையும் நம்பிக்கிட்டு என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, எனக்கு வகி வருது என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு இடவெல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்னு உமர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய மகனாரை சந்திக்கின்றார்கள். முசைலமா சந்தித்தவுடன் சொன்னான், நேற்று கூட எனக்கு வகி வந்தது, அல் ஃபீல் மல் ஃபீல் உமா அதராக்க மல் ஃபீல் சீஹா குருத்துபத்தும் தஃபீல், அதாவது யானை, யானை என்றால் என்ன தெரியுமா, அதற்கு நீண்ட துதிக்கை இருக்கும், அதாவது எந்த தத்துவமும் இல்லை, அல்காரியத்தும் அல்காரியத்தும் மாதிரியான ஒரு ஜோடனையை உண்டாக்கி கொண்டு எனக்கு வகி வந்ததுன்னு சொல்லி இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா என்று சொல்றோம். சொன்னவுடன் இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ பொய்யன் என்பது எனக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியும். நான் அவன் தெரியும் போயிட்டான், ஒண்ணுமே சொல்லல். இப்பொழுது ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அந்த கடிதத்தை கொடுத்தவுடன், கடிதத்தை பார்த்தவுடன் முசைலமத்துல் கஸாப் ஹபீப் ரலியல்லாஹுவிடம் கேட்கின்றார்கள், முஹம்மது அவர்கள் சொல்லலாம் அல்லாவின் ரசூல் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டவுடன், ஆம் அஷத் அல்லா இலா இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அப்ப நானும் அல்லாவின் தூதர் தான் என்று ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொன்னவுடன், இன்ன ஃபீ உதுனைய சமமா, நீங்க சொல்றது எனக்கு காதுல விழல அப்படிங்கிறான்.
இந்த மாதிரி சொல்றது அரபிகளுக்கு கோபத்தை உண்டாக்கும். நீ சொல்றது எனக்கு வழங்கல்ல. அவன் சத்தமா சொன்னான், முகமது நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அஷத் அல்லா இல்லா இல்லல்லா அஷத் அல்லா முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னான். நானும் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கின்றாயா? இன்ன ஃபீஹுதன் ஐயா சமமா, நீ சொல்றது எனக்கு காதல விழலான். இப்படி சொல்ல சொல்ல அவனுக்கு கோபம் அதிகரித்தது. அவன் என்ன செய்யறான், விரலை வெட்டினான். திரும்பவும் கேட்டான், இதேதான் சொன்னாங்க, ஒவ்வொரு விரலாக ஒவ்வொரு அங்கம் அங்கமாக வெட்டப்பட்டு தன்னுடைய உச்சரிக்கக்கூடிய உசார் இருப்பது வரைக்கும் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு அம்மாராவுடைய மகன் அவர்கள் அந்த கலிமாவை தவிர வேற எதையும் சொல்லல. அங்கங்களாக பிரித்து போடப்படுவது வரைக்கும், தன்னால் சொல்லக்கூடிய உசார் இருக்கிறத வரைக்கும் அவர்கள் அந்த கலிமாவை விழுந்தார்கள். தன்னுடைய மகன் அணு அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டு அங்கங்களாக பிரிக்கப்பட்டு சகிதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னது, இந்த சகீதனுடைய பதவியை அடைவதற்காகத்தான் அவரை நான் வளர்த்தேன் என்றார். கண்ணீர் சிந்தவில்லை, இந்த சகீதுடைய பதவியை என் மகன் அடைய வேண்டும் என்று பெருமைப்பட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வீர மங்கை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் யமாமா யுத்தம், அந்த யுத்தத்தில் இவருடைய மகன் அப்துல்லா அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த முசைலமத்தில் கதாபை எதிர்த்த யுத்தம் தான் அது. அபூபக்கர் சித்தீக்குடைய ஆட்சி காலத்தில் இந்த இதே முசைலமத்தில் கதாபை எதிர்த்த அந்த யுத்தத்தில் முசைலமத்துல் கதாபை இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்தார். அப்துல்லா அவர்கள் உம்மு அமாராவுடைய மகன், அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அந்த முசைலமத்துல் கதாபை கொலை செய்தார். அப்பொழுது தாயிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நான் முசைலமத்துல் கதாபை கொலை செய்து விட்டேன், நீதான் உண்மையாக கொலை செய்தாயா என்று கேட்டவுடன் நானும் வஹ்ஷியும், உஹ்ஷி என்பவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஓதிலே எதிரணியில் இருந்தபோது அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்கள் இப்போது இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். இஸ்லாத்தில் வந்து இந்த யுத்தத்திலையும் கலந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் கொலை செய்தோம் சொன்னவுடன் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பொய்யனை அழித்ததற்காக சஜதா செய்ததாக பார்க்கின்றோம். ஹுனைன் யுத்தத்திலே அவர்களுக்கு ஒரு கையை இழந்து விட்டது. அந்த கை இழந்த பொழுது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா தான் அந்த யுத்தத்தில் தலைமை ஏற்றிருந்தார்கள். அவர்களிடம் சொல்லப்பட்டது, உடனே அவர்கள் ஒரு சிறந்த வைத்தியரை அனுப்பினார்கள். அந்த காலத்து வைத்தியம் எப்படின்னு சொன்னா, துண்டாடப்பட்ட அந்த உறுப்பையும் நம் உடலோடு பொருத்தி கொதிக்கக்கூடிய ஜெய்தூன் எண்ணெயை ஊத்தி என்ன செய்வாங்கன்னா அப்படி இணைச்சிருவாங்க, கை மாதிரி ஏதோ இருக்கும். இது அந்த காலத்து வைத்தியம். அந்த வைத்தியம் அவர்களுக்கு செய்யப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். எந்த யுத்தத்தினுடைய கனிமத் பொருட்கள் வந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மு அம்மாராவுக்கு சிறந்ததை அனுப்புவார்கள். எல்லா யுத்தத்திலையும் வீர சாகசம் புரிந்தவர்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இஸ்லாத்தை காப்பதற்காகவும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய மகன்கள் கணவர்கள் இறந்த பொழுது கூட அதற்காக அவர்கள் துக்கப்படவும் இல்லை, கண்ணீர் சிந்தவும் இல்லை, இந்த ஷஹீதுடைய பதவி வேண்டும் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கியிலே அவர்கள் அடக்கப்பட்ட சரித்திரத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஆக்கி வைப்பானாக. வாஹித் தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم.